அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய சேரடி பாபா சோதனை நிலையம் மற்றும் இயற்கை சுகாலயத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் அடுப்பு இல்லாத சமையல் சொல்லி நிறைய ரிசிபி பேசிகிட்டு வரோம் அதில் இன்றைக்கு பேசுகிறது பதிவு மூன்றாவது பதிவு ஒரு ரத்தம் எடுத்தால் மூணு பொருள்கள் அதில் இருக்கும் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் ரத்த திட்டுக்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரத்தத்தில் இருக்கும் அந்த ரத்தத்தில் டபிள்யூபிசி என்பது அணுக்கள் அதனுடைய பங்க்ஷனே வந்து நோயை எதிர்த்து போராடும் தன்மை உடம்புக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுப்பது அதுதான் டபிள்யூபிசி அப்படி ஒரு இயற்கை ரிசிப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிசிப்பி இன்னைக்கு பார்க்குறோம் அதுதான் கோதுமை பால் ஒரு தானியத்தை முளைக்கட்டி தண்ணீர் விட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தீர்களே ஆனால் அதுதான் அதனுடைய பால் ஒரு பாசிப்பருப்பு கொண்டக்கடலை எள் தட்டாம்பயிறு எதுவோ ஒன்றை முளைக்கட்டி அதை தண்ணீர் விட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா பார் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது கோதுமை பார் கோதுமையை நல்லா முளக்கட்டிடுங்க அது நல்லா முளை விட்ட பிறகு அதை எடுத்து ஒரு மிக்சியில் போடுங்க ஒரு கை தேங்காய் பூ உள்ளே போடுங்க போட்டுட்டு மிக்சியில் இந்த என்னது மிளகு ஏலக்காய் இதெல்லாம் தூள் உள்ளே போடுங்க போட்டு தண்ணி விட்டு அடித்து எடுங்க ஒரே நேரத்தில் தேங்காய் பாலும் கோதுமை பாலும் ரெடியாயிரும் ஏன்னா தேங்காய் உள்ளே போட்டிருக்கோம் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வெளியே எடுத்த பிறகு அதில் கொஞ்சம் தேன் விடுங்க அவ்வளோதான் வேலைக்காய் தட்டி வச்சுருந்தேன் அது போடுங்க கோதுமை பால் ரெடி இந்த கோதுமை பாலுக்கு டபிள்யூபிசி கிரியேட் பண்ணும் நோய் எதிர்ப்பு அது போக ஒரு முக்கியமான ரகசியமான செய்தி ஆண்களுக்கு விந்து வயிறு ரெடி இது பண்ணும் கவுண்டிங்கை கூட்டம் அந்த ஃபெர்டிலிட்டியை கூட்டம் உறுதித்தன்மையை கொடுக்கும் இது அருமையான உணவு இந்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இது காலையில் வெறும் வயிற்றில் முதல் உணவாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரெண்டாவது வெள்ளனுக்கு அது செய்யறதும் இல்லாமல் சக்தியை பழமடங்கு உள்ளே நம்ம உடம்புக்கு கொடுக்கும் கை எண்ணெய் எனர்ஜிட்டிக்கானது அது மாதிரி மூக்கில் தண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ரன்னிங் நோஸுன்னு பேர் கைக்குட்டையை வச்சு வச்சு இப்படி தொலைக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் அழகாக கேட்கும் இது அடுத்து குளோரோஃபீல்னு ஒன்று சொல்லுவாங்க பச்சையம் இந்த செடி கொடி மரமெல்லாம் குளோரோஃபீல் தான் இருக்குது சூரியன்ட்டு இருந்து ஃபோட்டோ சிந்திசிஸில் அந்த ஒளி சேர்க்கையில் குளோரோஃபீலை வாங்கி தன் உணவை தயார் பண்ணும் அந்த குளோரஃபில் அதிகமாக கண்டன்ட் உள்ளது இந்த கோதுமை பால் ஸோ நன்றாக செய்து நன்றாக சாப்பிடுங்கள் செலவே கிடையாது ஃபியூயல் செலவு கிடையாது பாத்திரம் கிளவுண்டியது இல்லை ஒன்றுமே இல்லாத எளிதான உணவு முறை இயற்கை உணவு மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்